நம்ம வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பசியும் பட்டினியும் இருக்கிறவங்கள யாரும் துரத்துனதா சரித்திரமே இல்லை. இங்க வந்து எல்லாத்தையுமே தப்பாவே எல்லாத்தையும் தப்பா பேசல கேளுங்க ரைட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு நம்பகமான ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் பத்தி தான் சொல்ல போறேன். அதுதான் லோட்டஸ் 365. இந்த கேமிங்கோட பிராண்ட் அம்பாசிடர்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா காஜல் அகர்வால், நவாசுதீன் சித்திக், ஊர்வசி ரவுட்டல்லா. லோட்டஸ் 365 வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கேமிங் கம்பெனி. இந்தியாவில 2015 இருந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ் இந்த மாதிரியான கேம்ஸ்க்கான அப்டேட்ஸ் நீங்க பெறலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1000+ மேற்பட்ட லைவ் கேம்ஸ் இருக்கு. அதுல நீங்க அமேசிங்கான ரிவார்ட்ஸையும் வின் பண்ணலாம். இந்த பிளாட்ஃபார்ம்ல ரொம்பவே ஃபாஸ்டான விட்ரால் ப்ராசஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிளாட்ஃபார்ம்ல சிறப்பான ஆஃபர்ஸும் ப்ரொமோஷன்ஸும் கிடைக்குது. இதோட சிறப்பான விஷயம் பாத்தீங்கன்னா 24/7 நேருக்கு நேர் 1-to-1 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே விளையாடுங்க. மல்டிபிள் போனஸ் ஆஃபர்ஸையும் பெறுங்க. அது மட்டும் இல்லாம கிவ் அவேஸான ஐபோன் 13, ராயல் என்ஃபீல்டு, கேலக்சி, சாம்சங் X22 அல்ட்ரா இந்த மாதிரியான பல பரிசுகளையும் வெல்லுங்க. காய்ஸ், நான் சொல்றேன்னு செய்ய வேண்டாம், முதல்ல அந்த லோட்டஸ் 365 ஆப்பை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. பாதுகாப்பான முறையில் கேம்ஸ் விளையாடி மணி வின் பண்ணுங்க. அவன் ஒருத்தர் இருந்தா பாவம் போல தெரியுமா? இல்ல இன்னும் வருத்தப்படாத, அது நினைச்சிக்கலாம். இன்னும் தேவையில்லாம இவங்க எல்லாம் பண்றது. ஆமா, ஒண்ணும் இல்லம்மா, இந்த பையன் இந்திக்கார நம்ம பண்ணையில் வேலை செய்யறாங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம ஆளுங்க 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பையனை வெளியே அடிச்சு வரது சொல்லி 2 பேர் போராடுறாங்க. இங்க வந்து ஏமா, இந்திக்காரங்க வந்து வேலைக்கு வைக்க கூடாது, புரியுதுங்களா? நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து வடக்கன்காரன் உள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆளுங்க உள்ள வந்து தமிழ்நாடு சீர் அழிஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் சரிங்களா? நம்ம வந்து எடுத்து இவன் என்ன பண்ணான்னு கேக்குறாருல. ஒரு தனியா வந்து ஒரு பையன் இருந்தா அவன் பசி பட்டினமா கிடக்குறானா? நாம தான் அது அவன தனியா பாக்கும்போது பாவமா இருக்கு. வேலை கொடுக்கட்டும், வேலை கொடுத்த முன்னே தலையில ஏறி உட்கார்ந்து என்ன பண்ண முடியும்? அவன் ஒருத்தனை பாக்கும்போது பாவமா தெரியும். தமிழ்நாட்டு மக்களை அடிச்சு வரட்டா, இது நியாயமா? அது அப்புறம் எப்படி நான் எச்சரிக்கையாச்சிருங்க. அப்பப்ப யாருமே பசியும் பட்டினி இருக்கிறவங்கள யாரும் துரத்துனதா சரித்திரமே இல்ல. என்ன ஒரு இந்திக்காரன் என்ன பண்ணிக்கிற, தமிழ்நாட்டில் வந்து இந்திக்காரங்க வேலை கொடுத்துட்டாங்க, சரி இடமும் கொடுத்துட்டாங்க, வேலையும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் போது கைக்கு நல்லா இருக்குல்ல, அவன் சம்பாதிக்கிற வேலையும் கிடைச்சிருக்கல, பிச்சை எடுத்துருக்குறா காசு கொடுத்தவன உங்களை
சரிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. சரி காய்ஸ், அம்மா சொல்றது கரெக்ட் தான், இப்போ நான் சொல்றதுமே அதே தான்.
இப்போ வந்து தமிழர்கள் தமிழர்கள் சொல்லி இந்த கோமாளிங்க நிலை சங்கர்ஷியில் அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நமக்கு தெரியாதுங்களா, எதுவும் மனிதாபிமான அடிப்படையில் ஒரே ஒரு பையன் நம்மளால் கொஞ்சம் வேலையை கொடுத்தோம், அவனையும் அடி சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க, அந்த பையன் நம்ம பண்ணையில் தான் இருக்கிறான். அம்மா சொன்ன மாதிரி பார்ப்போம், இவ எதாவது இடம் கொடுக்க பண்ணுற மாதிரி தான் மறுச்சு விட்ருவோம், இல்லை நம்ம வேலைக்கு வச்சுப்போம், எதாவது அவனுக்கு பசியில் இருக்கா அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் வச்சுருக்கோம், மற்றபடி கூலி பிரச்சனை கிடையாதுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி அவங்க அப்ளை பண்ணுறாங்க. அவனோட வாழ்வாதாரமும் இங்கதான் இருக்கு, வடமாநில ஆளு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் ஒதுக்கி வைக்க முடியாது. அவன் கடந்த 20 வருஷமா இங்கதான் இருக்கிறான். இப்போ நம்ம தமிழர்கள்ட்ட இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னா, சம்பளத்தை கொஞ்சம் சேர்த்து கேட்குறாங்க. எல்லா ஓனர்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து கொடுங்க, விட்டுட்டு போகிற வேலையை தான் வடமாநில இளைஞர்கள் வந்து செய்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக யூஎஸ் ஸ்ட்ரைட்டாக சிங்கப்பூர், நம்ம வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம், நமக்கு வந்து இங்கே வேலை செய்கிறத விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கிடைக்கும் அப்படின்றனால ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இங்கேருந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. வட இந்தியர்கள் வந்து இங்கே வந்துடுறாங்க.